ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஜார்ஜ் ஆர்வெல் எழுதின அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிற நாவலாவுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எரிக் ஆர்தர் பிளர், இதுதான் இவருடைய ஃபுல் நேம், ரியல் நேமு கூட. இவர் வந்து 25 June 1903 21 January 1950 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிற பென் நேமில் தான் இவர் ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா அந்த பென் நேம் வச்சு தான் இவர் வந்து நாவல்ஸ், எஸ்ஏஸ், ஜேர்னல்ஸ்லாம் எழுதியிருக்காரு. ஸோ இவருடைய ஃபேமஸ் ஒர்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, த அலிகரிக்கல் நாவலாவான அனிமல் ஃபார்ம் ரொம்பவே ஃபேமஸ். இது வந்து 1945 பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 1984 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டோபியன் நாவல் இவர் எழுதியிருக்காரு. இந்த அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிறத பீஸ்ட் ஃபேபிள் அப்படின்னு சொல்லலாம், சட்டையரிக்கல் அலிகரிக்கல் நாவலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து இங்கிலாண்டில் 17 August 1945 இது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இது கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மில் உள்ள அனிமல்ஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறவர் ஒரு ஃபார்மர், ஒரு ஹியூமன் பீயிங் தான். அந்த ஹியூமன் பீயிங்குடைய ஸ்ட்ரிக்ட் ரூலிங் பொறுக்காமல் அதுக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது அந்த ஹியூமன் பீயிங்க்கு அகெயின்ஸ்டாக இந்த அனிமல்ஸ், அந்த ஃபார்மில் உள்ள அனிமல்ஸ் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அந்த அனிமல்ஸ்லாம் சேர்ந்து ஒரு சொசைட்டி உருவாக்குச்சு. அங்கே வந்து அனிமல்ஸ்லாம் ஈக்குவல், ஃப்ரீயாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டோடு கொண்டு வந்தாலும், அதுவுமே கடைசியில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு டிக்டேட்டர்ஷிப், அந்த அனிமல்ஸ் ரூல் பண்ணுற மாதிரி இந்த அனிமல் ஃபார்ம் வந்து முடிஞ்சிருக்கும். இதுதான் இந்த நாவலுடைய க்ரக்ஸ். இந்த நாவலுடைய கான்செப்ட், இது வந்து சட்டையரிக்கல் அலிகரிக்கல் நாவல்லான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து ரஷ்யன் ரெவல்யூஷனான 1917 அந்த பீரியடில் வந்து ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின், அப்புறம் அவங்களுடைய கான்செப்ட், இந்த ஸ்டாலினிசம், இதை ஃபோக்கஸாக வச்சு இந்த நாவலாவை அவர் எழுதியிருப்பார். பீஸ்ட் ஃபேபிள் கான்செப்டில் எழுதியிருப்பார். இதனுடைய ஒரிஜினல் டைட்டில் பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபார்ம் எ ஃபேரி ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கொடுத்துருப்பார். ஸோ ஓவராலாக இந்த நாவலாவுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷனுடைய சட்டையரிக்கல் அலிகரி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 உருவாகுச்சு. அந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் காரணமாக தான் ஜோசப் ஸ்டாலின் வந்து பவருக்கு வர்ற மாதிரி இருந்த கான்செப்டை அதை பேஸ் பண்ணி இந்த அனிமல் ஃபார்ம் ஜார்ஜ் ஆர்வல் எழுதியிருப்பார். ஸோ இந்த நாவலாவுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபார்ம்னு கொடுத்துருக்காரு இல்லையா, இது வந்து ஒரு ஃபார்முடைய நேம் தான். இதுக்கு இனிஷியலாக மேனர் ஃபார்ம் அப்படின்னு நேம் கொடுத்துருப்பாரு அந்த ஹியூமன், ஒரு மாஸ்டர் இருப்பார். அதுக்கப்புறம் அந்த அனிமல்ஸ் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அந்த மேனர் ஃபார்மை அனிமல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த அனிமல்ஸ் வந்து அந்த ஃபார்மை கண்ட்ரோலுக்கு கொண்டு எடுத்ததுக்கப்புறம் இதை பேரையும் அவங்க மாற்றிருப்பாங்க. மொத்தம் 10 chapters இதில் இருக்குங்க. ஸோ இந்த நாவலில் இருக்கிற மெயின் கேரக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்குடைய லீடர், அந்த அனிமல் ஃபார்முடைய லீடராக பிக்ஸ் இருக்கும், சரிதானா. ஸோ அப்புறம் ஸ்னோபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பிக், அவங்களும் ஒரு லீடர் மாதிரி தான். இவங்களுக்கும் நெப்போலியனுக்கும் செட் ஆகாது எப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் மிஸ்டர் ஜோன்ஸ் தான் மேனர் ஃபார்முடைய ப்ரொப்ரைட்டர். அவர் குச்சி குச்சி அந்த அனிமல்ஸ்க்கு வந்து சரியாக சாப்பாடு போடாமல், அனிமலை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாததுனால அந்த அனிமல்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மிஸ்டர் ஜோன்ஸை வந்து அந்த ஃபார்ம் விட்டு துரத்திட்டு நமக்கு நல்லது செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்ஸை வந்து லீடராக டெபியூட் பண்ணி அனிமல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஸ்க்வீலர் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியனுடைய கமாண்டு, அதாவது நெப்போலியனுடைய வார்த்தைகளை சொல்கிறது, அதாவது நெப்போலியனுடைய ப்ரொபகண்டா மாதிரி அந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் இதை தான் சொல்ல வர்றாரு. நெப்போலியனுங்கிறது அந்த பிக் லீடரில் ஒரு பிக்கு, சரிதானா, பிக்ஸ் தான் ரூல் பண்ணுது, ஸ்குயிலரும் ஒரு பிக்கு தான், பட் நெப்போலியனுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த படை தளபதினு சொல்லுவோமே அது மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பாக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ஸ், இது வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஓல்டு மேஜர்னு சொல்லிட்டு ஒரு போர் இருக்கும். அப்புறம் பெஞ்சமின் சொல்லிட்டு ஒரு டாங்கி. அப்புறம் மிஸ்டர் ஜோன்ஸுடைய டாக்ஸ், ஜெஸி, ப்ளூபெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் இருக்கும். அப்புறம் கிளாவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம பாக்ஸர் மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் ஹார்ஸ் மாதிரி தான், இது ஒரு ஒர்க்கிங் ஹார்ஸு. அப்புறம் இது போக டாகு, ஹென்னு, அப்புறம் மோலின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜோனுடைய மேர் ஒன்று இருக்கும், எம்ஏஆர்இ. அப்புறம் மோசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரேவன் இருக்கும். இது போக நெய்பரிங் ஃபார்முடைய ஓனர் வந்து மிஸ்டர் பில்கிங்டன் ஒருத்தர் இருப்பார். அப்புறம் மிஸ்டர் விம்பர்ன்னு சொல்லிட்டு ஒரு லாயர் இருப்பார். இது போக அந்த ஃபார்மில் வந்து முரல், அப்புறம் ஷீப் அந்த மாதிரி நிறைய இருக்கும். முரல் அப்படிங்கிறது ஒரு கோட்டு. சரி வாங்க இப்போ இந்த நாவலோடைய சம்மரியை பார்த்துடலாம். இது வந்து இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு குட்டி ஃபார்ம் தான், அதனுடைய ஹிஸ்ட்ரியை தான் சொல்ல போகிறாங்க. ஏன்னா ஹியூமன் மாஸ்டருடைய கண்ட்ரோலில் இருந்த அனிமல்ஸ் வந்து ஒரு
ஓல்டு மேஜர் வந்து தன்னுடைய ட்ரீமில் இந்த ஃப்யூச்சரை பற்றி நான் திங்க் பண்ணேன். அதாவது அனிமல்ஸோடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கணுங்கிறது எனக்கு ஒரு ட்ரீம் மிஷன் மாதிரி வந்தது. அதில் வந்து அனிமல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக அதனுடைய வேலைகளை அதுகளே பார்த்துக்கிற மாதிரி, ஏன்னா ஹியூமன் வந்து இப்போ நம்மளை கண்ட்ரோல் பண்ணி ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க இல்லையா. பட் நான் வந்து என்னுடைய ட்ரீமில் நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, அனிமல்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கலாம், நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, நமக்கு நாமளே ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வேர்டை வந்து எல்லா அனிமல்ஸ்க்கும் ஷேர் பண்ணது ஓல்டு மேஜர். ஸோ இது வந்து அந்த அனிமல்ஸோடைய மத்தியில் ஒரு பர்டிகுலர் டே வந்து நம்ம ரெபலியஸாக இருந்து அந்த விஷனை வந்து ரியாலிட்டியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இந்த ட்ரீமை சொல்லி ஒரு 3 days அந்த ஓல்டு மேஜர் வந்து இறந்து போயிடுச்சு. பட் இந்த ஓல்டு மேஜர் சொன்ன ட்ரீம்ஸ் வந்து எல்லாருடைய எல்லா அனிமல்ஸோடைய மனசில் வந்து நீங்கள் தான் இடம் பிடிச்சிருச்சு, குறிப்பாக அந்த பிக்ஸு. பட் அந்த பிக்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி, மற்ற அனிமல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் வந்து ஜோன்ஸ், மிஸ்டர் ஜோன்ஸ் தான் அந்த மேனர் ஃபார்மை ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு எதிராக நம்ம ரெபல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இதில் ரெண்டு முக்கியமான பிக் வந்து ஸ்னோபால் அண்ட் நெப்போலியன், இவங்க ரெண்டு பேர் தான் அந்த லீட் எடுக்கிறாங்க. ஏன்னா ஓல்டு மேஜருடைய டீச்சிங்ஸை வந்து அனிமலிசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம் காயின் பண்ணி இது படி நம்ம மிஸ்டர் ஜோன்ஸை உரங்கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தயாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. எல்லா அனிமல்ஸும் பேசிக்கிறாங்க. இந்த டிஸ்கஷன்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து ஒரு குடிகார மாதிரி அவங்க குச்சி குச்சி இந்த குடிபோதையில் இருக்கும்போது இந்த அனிமல்ஸ் எல்லாம் பேசிக்கும், குறிப்பாக நைட் இந்த மாதிரி பேசிக்குவாங்க. ஸோ இப்போ ஓல்ட் மேஜர் இறந்து 3 months ஆயிடுச்சு. இப்போ மிஸ்டர் ஜோன்ஸ் தான் நம்ம மேனர் ஃபார்முடைய ஓனர். அதே மாதிரி எப்பயும் போல் வழக்கமாக குடிச்சிடுறாரு, அனிமல்ஸுக்கு ப்ராப்பராக சாப்பாடு கொடுக்க வேண்டியதெல்லாம் அந்த உணவெல்லாம் கொடுக்காம கொடுக்க மறந்து போய் குடிச்சு குடிச்சு படுத்துடுறாரு. இதை பிளானாக வச்சு, ஏன்னா சாப்பாடு சரியாக கிடைக்கலங்கிறத காரணமாக வச்சு அந்த அனிமல்ஸ் எல்லாமே மிஸ்டர் ஜோன்ஸை வந்து அவனுடைய ஃபார்ம்லேருந்தே துரத்தி விட்டுருது. அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இயர் ஹார்வெஸ்ட் எப்படி மிஸ்டர் ஜோன்ஸ் ரன் பண்ணாலும் அது மாதிரி நம்மளும் ஹார்வெஸ்ட் பண்ணி நமக்கு நம்மளே சாப்பாடு ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம நம்மளே கைட் பண்ணிக்கலாம், நம்மளே கவர்ன் பண்ணிக்கலாம், நம்மளே ரூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு 7 commandments ஆஃப் அனிமலிசம் அப்படிங்கிற மாதிரி அந்த சுவரில் எழுதி போடுறாங்க. இப்போது மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து அவன் ஒரு சில ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு அந்த ஃபார்முக்கு திரும்ப வர்றான். ஏன்னா அனிமல்ஸ் தான் துரத்தி விட்டுருச்சு இல்லையா, எப்படியா அனிமலை கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முக்குள்ள திரும்ப வர்றான். அது அவனுடைய ப்ராப்பர்ட்டியை கண்ட்ரோல் பண்ணலாம், மித்த அனிமல்ஸ் எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம்னு சொல்லி வர்றான். பட் ஸ்னோபாலுடைய லீடர்ஷிப்பில் அனிமல்ஸ் திரும்ப அவனை அட்டாக் பண்ணி அங்கேருந்து துரத்தி விட்டுருது. அந்த மிஸ்டர் ஜோன்ஸும் அப்புறம் அவனை கூட வந்த மக்களும் அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஸோ ஸ்னோபாலுக்கும் மிஸ்டர் ஜோன்ஸ்க்கும் நடுவில் நடந்த அந்த பேட்டிலை பேட்டில் ஆஃப் த கவுஷெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஸ்னோபால் அண்ட் நெப்போலியன் வந்து அவங்களுக்குள்ளே சின்ன சின்ன கோல்டு வார் மாதிரிலாம் வருது. அதுக்குள்ளே ஒரு அபிஷேகங்கள் என்ன இவன் சொல்கிறேன் கரெக்டாக நான் சொல்கிறேன், ஏன்னா ரெண்டு பேருமே லீடர் ஆகிறதுக்கு தகுதியான லீடர்ஸ் தான். பட் நான் லீடரா நீ லீடரா, நான் சொல்கிறேன் கரெக்டாக நீ சொல்கிற லீடரா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை வந்துடுது. இவன் சொல்கிறத ஸ்னோபால் சொல்கிறது நெப்போலியன் கேட்குறதுல, நெப்போலியன் சொல்கிறது ஸ்னோபால் கேட்குறதுல, அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வந்துடுது. இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்னோபால் வந்து விண்மில் நம்ம ஃபார்மில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நெப்போலியன் வந்து நோ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அனிமல்ஸ்லாம் சேர்ந்து அந்த விண்மில் ப்ராஜெக்டை கொண்டு வரலாமாங்கிறதுக்கு ஒரு ஓட்டிங் மாதிரி நடக்குது. இதில் நெப்போலியன் வந்து ஒரு சைட் ட்ராக் போட்டிருக்கும், நெப்போலியன்கிறது பிக்கு தாங்க, ஸ்னோபாலுங்கிறது பிக்கு தான். நெப்போலியன் என்ன சைட் ட்ராக் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு 9 dogs வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் சீக்ரெட்டாக. அப்போது ஸ்னோபால் வந்து தனக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ணுறானே, அவன் இன்னமும் மக்கள் அனிமல்ஸ் மத்தியில் பெரிய ஆளாக வந்துடுவான் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ட்ரெயின் பண்ண 9 dogs சீக்ரெட்டாக ஸ்னோபாலுக்கு எதிராக துரத்தி விட்டுரு நெப்போலியன். ஸோ இந்த டாக்ஸ் வந்து ஸ்னோபாலை அந்த ஃபார்ம்லேருந்தே, அதாவது அனிமல் ஃபார்ம்லேருந்தே துரத்தி அடிக்கப்படுது ஸ்னோபால். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது கொஞ்சம் வீக்ஸ் போகுது, நெப்போலியன் வந்து வாங்க நம்மளாம் விண்மில் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இந்த விண்மில் கட்டுற ப்ராஜெக்டே ஸ்னோபால் சொன்னது தான். எப்படி ஸ்னோபால் சொல்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்னோபாலுக்கு பேர் வாங்கி கொடுக்குறது, அது ஆக மொத்தம் ஸ்னோபாலை இப்போ அனிமல் ஃபார்ம்ல வந்து துரத்தியாச்சு. நெப்போலியன் வந்து இது வந்து ஓகே நம்ம கட்டலாம், ஏன்னா ஸ்னோபால் அந்த அனிமல் ஃபார்ம்லேருந்து நெப்போலியனால் துரத்தி அடிக்கப்பட்டதுங்கிறது மித்த அனிமலுக்கு தெரியும். ஸோ அந்த கெட்ட பேரை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நெப்போலியன் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டை எடுத்துக்கும், சரி அப்போ நம்ம விண்மில் கட்டலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி விண்மில் ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்குது, செயல்படுத்தப்படுது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. இப்போ எல்லா அனிமல்ஸுமே அவங்களுடைய ஒர்க் வந்து சக்கையாக புழிஞ்சிடுறாங்க. இப்போ அந்த பாக்ஸருங்கிற ஹார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உழைக்குது, அந்த மாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறக்கா நமக்கு விண்மில் வேணும் அப்படிங்கிற மாதிரி ராவும் பகலுமா உழைக்குது. அப்புறம் வந்து அவங்கக்கிட்ட இருக்க உணவு வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆயிடுது, ஏன்னா மக்கள் அந்த அனிமல்ஸ்லாம் அப்படி உழைக்கிறாங்க இல்லையா. ஸோ நெப்போலியன் என்ன பிளான் பண்ணுது அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ஃபார்ம் கூடலாம் ட்ரேடிங் வச்சுக்கலாம்,
அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கும் போது சில அனிமல்ஸ்லாம் சொல்கிறாங்க இதே மாதிரி தானே அவனும் பண்ணான், அவனும் இதே மாதிரி தானே பக்கத்தில் உள்ள ஃபார்ம்ஸ்லாம் பண்ணான், அவன் இருக்கும்போது நமக்கு வந்து ஷார்ட்டேஜாக தான் ஆச்சு, ஃபுட்டு ப்ராப்பராக கொடுக்கப்படல, அனிமல்ஸ் நம்ம ரூல் பண்ணும்போது இப்படிலாம் இருக்கும்னு நினச்சா இங்கே வேறு மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஸ்கெப்டிக்கல் கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணப்படுது. இப்போ ஒரு நவம்பர் மந்த், அதாவது ஒரு அவங்க ரெபல் அந்த மிஸ்டர் ஜோன்ஸ்க்கு எதிராக ரெபெலியஸாக நடந்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அப்போது அந்த விண்ட்மில்லும் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஃபினிஷ் ஆகிற ஒரு டைமில் அவர் பேட் வெதர் காரணமாக, அதாவது வெதர் சரியாக இல்லாத காரணமாக அந்த விண்ட்மில் வந்து கொலாப்ஸ் ஆயிடுது. இப்போது நெப்போலியனும் நெப்போலியன் மாதிரி இருக்க பிக் அதை பண்ணிங்க தான் அங்கே வந்து ரூல் பண்ணது இல்லையா, ஸோ அந்த பிக்குமே எதை ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்னோபால தான் ப்ளேம் பண்ணுறாங்க. ஏன்னா அவன் தான் அங்கே இல்லை, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டு கொடுத்து ஏமாத்துனது அவன் தான், இதுக்கு காரணம் இது கொலாப்ஸ் ஆனது காரணமும் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் ஸ்னோபால் மேலே அந்த பழியை வந்து கெட்டிடுறாங்க. ஸோ இப்படி தப்பாக பரப்பப்பட்ட ஒரு விஷயம் வந்து மித்த அனிமல்ஸும் ஸ்னோபாலே ப்ளேம் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஆமாப்பா ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அனிமல்ஸை, ஏன்னா லீடர் என்ன சொல்கிறாங்களோ அதான் அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நெப்போலியன் அண்ட் மித்த பிக்ஸும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணனால எல்லா அனிமல்ஸும் அதே கேரி அவுட் பண்ணிடுது. இதில் அகெயின் நம்ம ரீபில் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா ரீபில் பண்ணிடலாம் அந்த விண்ட் மில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இப்போ நெப்போலியன் வந்து மித்த ஃபார்ம்க்கு எக்கை வந்து ட்ரேட் பண்ணுறான், ஏன்னா அவங்களுக்கே அங்கே ஃபுட்டு ஷார்ட்டேஜ், ஆனால் இங்கே இருக்கிற எக்கை கொண்டு மித்த ஃபார்ம்க்கெலாம் வித்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது சில ஹென் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுது, இருந்தாலும் அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்காம எக்கு வந்து மித்த ஃபார்ம்க்கு விற்கப்படுது. சில விஷயங்கள், அதாவது சில ஹென் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுச்சு இல்லையா, அதை நெப்போலியன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா இது ஸ்னோபாலோடைய கூட்டாளிங்க தான், அதனால தான் இதுங்களை வந்து நம்ம சொல்கிற வார்த்தைகளை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மித்த அனிமல்ஸ் முன்னாடி சொல்லி அதை வந்து ட்ரைட்டர் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க, அதை கொண்டும் போட்டுறாங்க அந்த ஹென்னெல்லாம். இதை பார்க்கும்போது மித்த அனிமல்ஸ்க்குலாம் பயம் ஆயிடுது, ஐயோ அப்போ வந்து இது வந்து அனிமலிசம்க்கு எதிராக சில விஷயம் நடக்கிறதுனால இங்கே எக்ஸிக்யூட் பண்ணப்படுது, நம்மலாம் அப்போ வந்து நெப்போலியன் அண்ட் பிக்ஸுக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை வந்து உண்டு பண்ணிடுறாங்க. இப்போ அனிமல் ஃபார்மில் வந்து அந்த புது விண்மில் வந்து நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் அது ஒரு நடக்குது, வேக வேகமாக அந்த ஒர்க் நடக்குது. அப்போ இதே நேரத்தில் வந்து அந்த நெய்பரிங் ஃபார்மர்ஸான ஃபெட்ரிக் அப்புறம் பில்கின்டன் இவங்கக்கிட்டலாம் வந்து பேசிக்கிறான் யார், நெப்போலியன். இதில் வந்து நெப்போலியன் வந்து ஃபெட்ரிக் கிட்ட வந்து சில டிம்பர் செல்லிங் நடக்குது. ஃபெட்ரிக் வந்து என்ன பிளான் பண்ணிடுறான்னா இந்த மாதிரி அனிமல்ஸ் தானே ரன் பண்ணுது அப்படின்னு ஒரு பாயிண்டில் வந்து அந்த அனிமலையே அட்டாக் பண்ணுற மாதிரி, அனிமலே அட்டாக் பண்ணி அந்த ஃபார்மே அட்டாக் பண்ணிடுறா. அப்போ விண்மில் வந்து அந்த பேட்டிலில் வந்து திரும்பியும் ஓடப்படுது, டெஸ்ட்ராய் பண்ணப்படுது. இருந்தாலும் ஃபெட்ரிக்கை ஒரு வழியாக அனிமல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கேருந்து துரத்தி விட்றது. இப்போ டேமேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா அனிமல் ஃபார்முக்கு உண்டு தான், ஆனால் இருந்தாலும் பிக் என்ன டிக்ளேர் பண்ணுது அப்படின்னா அனிமல் ஃபார்முக்கு வெக்ட்ரி, நாங்கள் வந்து ஃபெட்ரிக்கை ஓட விட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ அகெயின் அந்த விண்மில்ல ரீபில்ட் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வருஷங்கள் போக என்ன ஆகுதுன்னா அந்த அனிமல்ஸ் ஒர்க் பண்ணுற அனிமல் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுச்சு இல்லையா, அந்த அனிமல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. இதே மாதிரி பிக்ஸ் எல்லாமே, அதாவது அந்த லீடராக இருக்கிற அந்த பிக்ஸ் எல்லாமே லக்ஸூரியஸ் லைஃப்பை அந்த ஃபார்ம் ஹவுஸில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. எந்த அனிமல்ஸையும் கொஷின்லாம் கேட்கறது இல்லை. இதில் அந்த பாக்ஸர் அப்படிங்கிற அந்த ஹார்ஸ் மட்டும் ரொம்ப ஒர்க் பண்ணி ஒரு பாயிண்டில் வந்து விண்மில் ஒர்க்குக்கெலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, விண்மில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒர்க் பண்ணும்போது அப்படி கொலாப்ஸ் ஆகி விழுந்துருது. இப்போ அங்கே இருக்கிற பிக் என்ன பண்ணுதுன்னா இதை வந்து பக்கத்தில் இருக்கிற லோக்கல் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. பட் அந்த ஆம்புலன்ஸில் என்ன எழுதப்பட்டிருக்கு, அது ஒரு லோகோ இருக்குது, அந்த லோகோவில் என்னென்னா லோக்கல் ஹார்ஸ் ஸ்லாட்ரர் அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அப்போ தான் மித்த அனிமல்ஸ்க்கெலாம் தெரிய வருது இந்த மாதிரி அதை லோக்கல் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கூப்பிட்டு போகலை, அதை வந்து ஸ்லாட்ரிங் ஹவுஸ், ஏன்னா இதுக்கப்புறம் இந்த பாக்ஸரால் அந்த பாக்ஸர் அப்படிங்கிற ஹார்ஸால் வேலைக்கு ஆகாதுங்கிறதுனால இதை வந்து கொண்டு போய் அந்த கசாப் கடைக்கு கொண்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் புரிய வருது. ஆனால் ஃபார்மில் இருந்து பாக்ஸரும் கொண்டு போயாச்சு, பாக்ஸரும் இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஆனால் அந்த பிக்ஸ் மட்டும் என்ன சொல்லுறது, ஸ்பீலர் அப்படின்னு சொன்ன இல்லையா, மவுத் பீஸ், அந்த பிக் வந்து முடிஞ்ச அளவுக்கு மித்த அனிமலெல்லாம் நம்ப வைக்க பார்க்குது. இப்போ இந்த பிக் வந்து என்ன சொல்லுதுன்னா பாக்ஸர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்பட்டுச்சு, இது வந்து ஹாஸ்பிட்டல் போகிற வேன் தான்ப்பா, அது வந்து கரெக்டாக பெயிண்ட் பண்ணப்படலை, நீங்கள் பார்த்த லோகோ வந்து லோக்கல் ஹாஸ்ட் லாட்டர் அப்படிங்கிற மாதிரியான லோகோ தானே இருந்தது, அது ஹாஸ்பிட்டலுடைய வேன் தான் பட் அது கரெக்டாக பெயிண்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கதை சொல்லி ஏமாத்திடுது.
பட் இந்த வார்த்தையை கூட உண்மை நம்பி நிறைய அனிமல்ஸ் மறுபடியும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் ஹார்ஸ் தான் பாக்ஸர், அதுக்கே இந்த நிலைமை அப்படிங்கும்போது நிறைய பேர் பேசினாங்க. பட் இந்த பிக்குடைய வார்த்தைகளை கேட்ட உடனே ஓ இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிங்கன்னா அவங்க ஒர்க்கை பார்க்க போயிடுறாங்க. பாக்ஸரும் இறந்தாச்சு, அப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆகுது. இப்போ அந்த ஃபார்மும் சரி பிக்கும் சரி ரொம்ப ரிச்சு, ரொம்ப ப்ராஸ்பரஸாக ஆகிட்டாங்க. பட் அந்த அனிமல்ஸோடைய வாழ்க்கை வந்து அப்படியே தான் இருக்குது. என்னென்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது, ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்கப்படல, ஃபியூ அனிமல்ஸ்க்கு தான் ரிவார்ட்ஸ் கொடுக்கப்படுது. இப்போ வந்து ஒரே ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா ஹியூமன் கீழே அவங்க வந்து ஒர்க் பண்ணலைங்கிறது மட்டும் தெரியுது. அனிமல்ஸ் கீழே தான் ஒர்க் பண்ணுறோம், பட் இருந்தாலும் அதே விஷயங்கள் தான் நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பிக்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாத்ஸ்லாம் வேர் பண்ணிக்கிச்சு, ரெண்டு காலெல்லாம் நடக்குது, அது ஹியூமன் பீயிங் கூட ரெகுலராக பிஸ்னஸ் வச்சுக்குது. முந்திலாம் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹியூமன் வேர் பண்ணுற கிளாத்ஸ் போடக்கூடாது, ரெண்டு காலெலாம் நடக்கிறதெல்லாம் நமக்கு எனிமீஸு, அப்புறம் ஹியூமன் பீயிங்ஸ்டெல்லாம் நம்ம ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதா அவங்களுடைய அந்த செவன் கமெண்ட்மெண்ட்ஸில் இருக்கும். பட் லேட்டர் ஆன் அந்த மாதிரி லைஃப் ஒரு ப்ராஸ்பரஸ் லைஃபை லீட் பண்ண குடிக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா. அதை வந்து இப்போ அப்படியே மாற்றிருக்கும். அந்த பிக்ஸ் வந்து நல்லா பணம் சம்பாதிச்சு கொளுத்து போய் நல்லா பெரிய பிக்காக மாறிடுது. இப்போ பிக் வந்து அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிற நேமை வந்து மேனர் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரியே மாற்றிடுது. அந்த ஒரு ரெபல்லியன் ஒரு ரெபல் நடந்த மாதிரியே இல்லாத மாதிரி இதுங்க மாற்றிக்குது. இப்போது அனிமல்க்கும் அந்த ஹியூமன் பீயிங்க்கும் அதாவது நெய்பரிங் ஹியூமன் ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூடலாம் நல்லா நட்பு பாராட்டுறாங்க இந்த பிக்கு. அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து அவங்கள கூப்பிட்டு டின்னர் பார்ட்டி மாதிரி வச்சு நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போது அந்த அனிமல்ஸே பார்க்குது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ரூல்லாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் யாரும் வெளியே வரக்கூடாது, நீங்களாம் உங்கள் பிளேஸில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த அனிமல்ஸே அந்த பிளேஸில் இருந்துட்டு பார்க்கும். இப்போ கோழி அப்படின்னா அதனுடைய கூடாரத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இதே மாதிரி ஹார்ஸ் எல்லாமே அந்தந்த பிளேஸில் இருந்துட்டு இந்த பிக் அண்ட் மென் பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போது அந்த அனிமல்ஸ்க்கே டிஃப்ரென்ஸ் தெரியல, எது பிக்கு எது மென்னுங்க, ஏன்னா எது ஹியூமன் பீயிங் அந்தளவுக்கு. இதுவுமே ரெண்டு காலம் நடக்குது, ட்ரெஸ்லாம் போட்டிருக்குது. பட் இதில் ஃபைனலாக எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த அனிமல்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு ரெவல்யூஷன் மாதிரிலாம் பண்ணோம், பட் அந்த ரெபெலியன் வந்து எந்த ஒரு சேஞ்சையும் நமக்கு கொண்டு வரலையே. அதாவது ஹியூமன் கண்ட்ரோல் பண்ணால் அப்போ வந்து நமக்கு ஃபுட்டு ப்ராப்பராக கொடுக்கப்படலை, இருந்தாலும் நம்ம அவனுக்கு எதிராக எதிர்த்து அனிமல்ஸ் நமக்கு நல்லா செய்வாங்கன்னு நினச்சி நம்ம பண்ணோம். பட் அனிமல்ஸ் வந்து ரூலிங்க்கு வரும்போது கூட அனிமல்ஸ் நமக்கு எதுவும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி இந்த நாவலாவை ஜார்ஜ் ஆர்வெல் முடிச்சிருப்பார். இதுதான் இந்த நாவலுடைய கான்செப்டுங்க. பட் இதில் சொல்லப்பட்டிருக்க அந்த கேரக்டர்ஸ் ஹிஸ்ட்ரியில் யாரெல்லாம் ரெஃபர் பண்ணாங்கங்கிறத மட்டும் நம்ம பார்த்துடலாம். த ஓல்ட் மேஜர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து கார்ல் மார்க்ஸு, அப்புறம் விளாடிமிர் லெனின், யாருன்னா இந்த ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த கம்யூனிஸ்ட் லீடர், அவங்கள வந்து மீன் பண்ணுற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. அதே மாதிரி நெப்போலியன் வந்து ஜோசப் ஸ்டாலினுடைய அலிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்னோபால் நெப்போலியனுடைய ரைவல்னு சொல்கிறாங்க இல்லையா, இது யாரை மீன் பண்ணுது அப்படின்னா லியான் ட்ராட்ஸ்கி. இவங்களும் ஒரு ஃபேமஸ் ரஷ்யன் ரெவல்யூஷன் உருவாகிறதுக்கு முக்கியமான இருந்த ஒரு லீடர். அதே மாதிரி ஸ்க்வீலர் யாருன்னா சோவியத் ரஷ்யாவுடைய ஜேர்னலிஸ்ட், அந்த பர்டிகுலர் டைமில் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டாலினுடைய பாலிசிலாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்டன்லாம் கொடுக்குற மாதிரி எழுதினவங்க. அப்புறம் இது மாதிரி இதில் கொடுக்கப்பட்டிருக்க நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ் கூட ரஷ்யன் ரெவல்யூஷனில் முக்கியமாக ரோல் ப்ளே பண்ண நம்ம கம்யூனிஸ்ட் லீடர்ஸை அலிகரிக்கலாம் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம ஆர்வெல் எழுதின அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிற நாவலோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.